Hi friends, welcome back to our channel Think Buds. We are going to talk about luchi recipe. So, we have 1 cup maida maavu eduthiruken. Ippa inda maavukku theviyana alavu uppu seithukalam. Next, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணலாம். சப்பாத்திக்கு மாவு நம்ம எப்படி பிசைவோமோ அதே மாதிரியே நீங்கள் அந்த டோ மாதிரியே நீங்கள் ரெடி பண்ணணும். நல்லா தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நமக்கு வந்து கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு அப்புறம் வந்து டேஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து பட்டர் ஆட் பண்ணலாம், இல்லைனா கீ கூட ஆட் பண்ணலாம். பட்டர் இல்லைனா கீ எது இருக்குதோ அதை நீங்கள் ஆட் பண்ணுங்க. ஆனால் ஆயில் ஆட் பண்ணாதீங்க, இதுக்கு ஆயில் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. பட்டர் ஆர் கீ எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ நல்லா பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பட்டர் ஆட் பண்ணாலே கையில் அவ்வளோக்கு வந்து ஒட்டாது. இந்த மாதிரி வந்து நல்லா பிசைஞ்சு நம்மளுக்கு வந்து சப்பாத்தி டோ இருக்கும்ல அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்து கொண்டு வந்துடலாம். மாவு கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னோம்னா நீங்கள் வந்து லைட்டாக இன்னும் கொஞ்சம் மைதா மாவு கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா வந்து டக் பண்ணி நல்லா வந்து வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து டக் பண்ணியாச்சு. நீங்கள் அப்படியே வந்து வச்சு ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இதுக்கு மேலே நீங்கள் லைட்டாக வந்து பட்டர் ஆர் கீ எது இருக்குதோ அதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ வந்து பட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். பட்டரை வச்சு நல்லா மேலே க்ரீஸ் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது அது மேலே ஃபுல்லாக காஞ்சிரும். ஸோ அதனால் நம்ம வந்து பட்டர் க்ரீஸ் பண்ணி வச்சோம்னா அது வந்து அவளுக்கு வந்து காயாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு 20 நிமிஷம் பட்டர் க்ரீஸ் பண்ணி அப்படியே வச்சுருங்க. ஸோ அடுத்து 20 நிமிஷம் கழித்து நம்ம நல்லா இன்னொரு தடவை மாவை நல்லா வந்து பிசைஞ்சுக்கலாம். அப்புறம் சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து நம்ம சப்பாத்தி நம்ம எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் வந்து சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து நல்லா வந்து தேய்ச்சிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து கொஞ்சம் மைதா மாவு தூவி நல்லா அது வந்து மைதா மாவு தூவுறனால அந்த போர்டில் வந்து ஒட்டாமல் வரும். ஸோ அதுக்கு தான் மைதா மாவு தூவுறோம். இந்த மாதிரி நம்ம வந்து எப்படி நம்ம இது வந்து பூரி மாதிரி தான் நம்ம செய்வோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம பூரினா வந்து கொஞ்சம் சின்ன சர்க்கிளாக தான் நம்ம வந்து தேய்ப்போம். ஸோ அந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி நம்ம வந்து நல்லா எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரவுண்டாக நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லா போட்டு நம்ம பூரி எப்படி செய்வோமோ அதே மாதிரியே வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பஃப்புன்னு மேலே உப்பி வரும். பாருங்கள் சூப்பராக லூச்சி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் வந்து பன்னீர் கிரேவி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அது சூப்பராக இருக்கும். அதுக்குரிய ரெசிபிக்குரிய லிங்க் நான் கீழே தரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.